கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள், குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நான் இந்த வகுப்பை ரெண்டு பகுதிகளாக, பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம், அதாவது தேர்வுக்கு முன்னால் தேர்வு சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களாக ரெண்டு பிரிவுகளாக எடுக்க விரும்புகிறேன். சரியா? ரெண்டு பார்ட்டாக எடுக்க விரும்புகிறேன். ஓகே, ஸோ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகள்கிட்ட ரொம்ப க்வெஸ்டின் கேட்பேன். சரியா? நான் எடுக்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கும் மறக்காது. சரியா? ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை உண்டு. அப்படி தானே? எத்தனை பேருக்கு நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை உண்டு? ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள் பாப்பா. நல்ல மார்க் வாங்கணும். அல்லேலுயா. எல்லாருக்குமே நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை உண்டு. அப்படி தானே? அப்போ நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன வேணும்? நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன வேணும்? படிக்கணும். படிக்கணும்னா என்ன வேணும்? சொல்லாட்டா நான் பேர் சொல்லி கேட்பேன். சொல்லுங்க. ஞானம் வேணும். படிக்கணும்னா என்ன வேணும்? ஆண்டவருடைய ஞானம் வேணும். ஞானம் எப்படி வரும்? ஞானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வசனம் உண்டு, சொல்லுங்க. ஞானம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஃபஸ்ட்டு. நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாக்கி பயப்படணும். சரியா? ஏசப்பாக்கி பயப்படணும். ஓகே, நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? புக்கு திறக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? நேம் சொல்லி கேட்கணுமா இல்லை சத்தமாக சொல்லுவீங்களா? பைபிள் வாசிக்கணும். சொல்லுங்க. ப்ரேயர் பண்ணணும். ஓகே, பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். தம்பி அந்த பிபிடி ஒன்று போடுங்களா? ஓகே, ஸோ பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னால், சாரி, புக் எடுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு புக் எடுக்கணும். அப்படி செய்கிற பிள்ளைகள் மாத்திரம் அல்லேலுயா சொல்லுங்கள் பாப்போம். யாருமே இல்லையா? சத்தமே கேட்கல. பெனியல், பைபிள் படித்து ஜோம் பண்ணிட்டு புக் எடுப்பியா? ஆமாம், சத்தமாக சொல்லு. ஆ, இன்னைக்கு ஆல் சைட்லேயும் கேட்பேன், சத்தமாக சொல்லணும். சரியா? நான் மட்டும் பேசிட்டு போனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணா என்ன ஆகும்? எல்லாருமே தூங்கிடுவீங்க. சரிதானா? அதனால் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியா? அப்போ புக் எடுக்கிறதுக்கு முன்னால் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு புக் எடுக்க. சரியா? இப்போ நம்ம நடைமுறை ஆலோசனைக்குள்ளால் போகலாம். இப்போ பிஃபோர் எக்ஸாம், எக்ஸாமுக்கு முன்னால் என்ன பண்ணணும், எப்படி தேர்வுக்கு ஆயத்தமாகிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி பிளேஸ். ஓகே, நம்ம படிக்கிற இடம் எப்படி இருக்கணும்? ஓகே, படிக்கிற இடம் எப்படி இருக்கணும்? ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, நம்ம படிக்கிற இடம் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். சரியா? அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ படிக்க போகிறதுக்கு முன்னாலேயே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகே, படிக்கிறதுக்கு எதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படும் சொல்லுங்க. புக்ஸு, ஸ்கேல், பென்னு, பென்சில் சொல்லுங்க, நோட்டு, புக்கு. ஓகே, அப்போ படிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போகணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அது வந்து பெட்ரூமாக இருக்கக்கூடாது, படிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் போட்டுருங்க. ஓகே, அந்த இடம் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி இருக்கணும். சரியா? அந்த புக்கெல்லாம் அங்கே அங்கே தாறுமாறாக இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க உட்காருவாங்க. சரியா? படிக்க உட்கார தொடங்கி படிக்க தொடங்கிடுவாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தோணும் எழுதணும்னு, பெண்ணை தேடுவாங்க. என்ன இருக்காது? பெண் இருக்காது. போய் பெண் எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் நேரம் எழுதுவாங்க. எழுதினப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு டயக்ராம் வரைய வேண்டியது இருக்கும். டயக்ராம் வரையணுன்னா என்ன வேணும்? ஸ்கேல் தேடுவாங்க. என்ன இருக்காது? ஸ்கேல் பென்சில் இருக்காது. திரும்ப ஒருக்கா போய் ஸ்கேல் பென்சில் எடுப்பாங்க. அங்கே போகிற வேலை எதுவும் ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து வாயில் போடுவாங்க. கொஞ்சம் நேரம் அம்மாட்ட கதை விடுவாங்க. ஓகே, டைம் வேஸ்ட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஓகே, அடுத்து திரும்ப டயக்ராம் போடுவாங்க. போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும், அதை எரைஸ் பண்ணணும்னா என்ன வேணும்? எரைசர் இருக்காது. அதுக்காக திரும்ப ஒருக்கா போவாங்க.
அப்போ டைம் வேஸ்ட் ஆகுமா? ஆகாதான். அதனால் படிக்க முன்னாலேயே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் படிக்க தொடங்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் அ பொசிஷன். ஓகே, ஒரு பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். ஓகே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தம்பி நெக்ஸ்ட்டு ஸ்லைடு, தம்பி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆ எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி படுத்து படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரம் அப்படி படுத்து படிப்பீங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் தானோடனே உண்டா இல்லையா? படிக்கும்போது தூங்கியது எத்தனை பேர்? நாங்கள் தூங்காமல் படிச்சிருக்கோம்னு சொல்லி அவங்க மட்டும் ஒரு அலையிலையோ சொல்லுங்கள் பார்ப்போம், யாருமே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பொசிஷன், நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் கரெக்ட் இல்லை, சரியா? எப்படி கரெக்டாக உட்காந்து இந்த மாதிரி படுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும், சரியா? அதனால் பெட்ரூமில் படிக்கக்கூடாது, படுத்து படிக்கக்கூடாது, ஷோபாயில் உட்காந்தும் கால் நீட்டி அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஓகே, எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரில் உட்காந்து படிக்கணும். ஓகே, சேரில் உட்காந்தோம், இந்த மாதிரி குனிஞ்சு உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? பேக் பெயின் வரும், சரியா? அதனால் ரொம்ப நேரம் உங்களால் படிக்க முடியாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் படிக்கலாம், சரியா? நெக்ஸ்ட்டு படிக்கிற இடத்துல என்ன வேணும்னா, ப்ராப்பர் லைட்டிங் அண்ட் இட் ஷுட் பி அ ப்ராப்பர் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ கரெக்ட் லைட் வேணும். ஓகே, சில பிள்ளைகள் எப்படி படிப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்திங்கன்னா டேபிள் லைட் வச்சு படிப்பாங்க, சரியா? டேபிள் லைட் வச்சு படிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கண்ணுக்கு ஓவர் பார்டன், ஒரு ஓவர்லோட் ஆகும், சரியா? ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நல்ல லைட் இருக்கும், மற்ற இடத்துல லைட் இருக்காது, சரியா? அது வந்து கண்ணை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் டேபிள் லைட்டுக்கு பதிலாக சீலிங் லைட் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, சிலர் ரொம்ப டார்க்கில் இருந்து படிப்பாங்க, சிலர் ரொம்ப லைட்டில் இருந்து படிப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு கன்வீனியண்டான, கண்ணுக்கு வசதியான லைட் வேணும். தென் அந்த ரூமோட டெம்பரேச்சர், சூடு வந்து நார்மல் டெம்பரேச்சராக இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டோர் எல்லாமே லாக் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்? சீக்கிரமாக வேர்க்கும், உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்காது. ஓகே, நார்மல் டெம்பரேச்சரில் உட்காந்து படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லா நாளும் ஒரே இடத்துல இருந்து படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி ஒரு இடத்துல படிப்பாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல படிப்பாங்க. படிக்கிறதுக்குன்னே ஒரு இடத்த ஒதுக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல போன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? படிக்கணும்னு ஒரு இது வரும், சரி? அப்போ ஒரே இடத்துல இருந்து படிக்கணும். ஓகே, என்னெல்லாம் பாயிண்ட் பார்த்தா யார் சொல்லுவீங்க? ஓகே, ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டடி பிளேஸ் சொல்லுங்கள் பிள்ளை, க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நேம் சொல்லி கேட்கணுமா? கேட்கல. லைட்டிங், கரெக்ட் லைட்டிங் வேணும், கரெக்ட் டெம்பரேச்சர் வேணும், படிக்கிற மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு கரெக்ட் பொசிஷனில் உட்காந்து படிக்கணும், டெய்லி ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹவ் கிளியர், புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இதில் பெற்றோருக்கு ஒரு ஆலோசனை என்னென்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி வசதி இல்லாட்டா கூட உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு இடம், ஓகே, முடிஞ்சால் ஒரு டேபிள் சேர் போட்டு அது டெய்லி அந்த இடத்துல உட்காந்து படிக்கிற ஒரு ஹேபிட்டை உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கிடுங்க, சரியா? இப்போ பெட்டில் இருந்தெல்லாம் படிக்க விட்டீங்கன்னா அவங்க தூங்க தான் செய்வாங்க. நம்ம ரெடி இடத்த மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல ரெடி பண்ணி கொடுங்க. பிள்ளைகளும் உடனே போய் வீட்டில் சண்டை போட்டுடுறாங்க, எங்களுக்கு அங்கிள் சொன்னாங்க சேர் டேபிள் வாங்கி தரணும்னு. அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி தருவாங்க, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா படிக்க பாருங்கள். ஓகே, ரெண்டாவது என்னென்னா, ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் அன்வான்ட் தாட்ஸ். ஓகே, ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் அன்வான்ட் தாட்ஸ். ஓகே, இப்போ படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு முக்கியமான எனிமி யார்? மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ படிக்கும்போது எக்காரணம் கொண்டு மொபைல் ஃபோனை பக்கத்தில் வைக்கவே செய்யாதீங்க, ஏன்னா அது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், நம்ம மைண்டை மாற்றோம், சரியா? ஸோ படிக்கும்போது மொபைல் ஃபோனை உங்கள் அப்பா இல்லாட்டா அம்மா கையில் கொடுத்துட்டு போய் படிக்கணும், சரியா? மொபைல் ஃபோன் வச்சு யாருமே படிக்கக்கூடாது. ஓகே, ரெண்டாவது, படிக்கிற இடம் காம் பிளேஸாக இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம படிக்கிற இடத்துல இருந்துட்டு அங்கே டிவியில் என்ன சவுண்டு வருது,
அம்மா என்ன பேசுகிறாங்க, அப்பா என்ன பேசுகிறாங்க, அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். சரியா, இந்த மாதிரி ஒரு இடம் இல்லாத இடம் பார்த்து நம்ம உட்காந்து படிக்கணும். சரியா, ஒரு காம் பிளேஸாக இருக்கணும், அமைதியான இடமாக இருக்கணும். சரியா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் பார்த்து படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூடியூப் பார்த்து படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் படிக்கிற இடத்துல இருந்து யூடியூப் பார்க்கவே கூடாது. சரியா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அது யூடியூப் பார்த்து தான் கிளியர் பண்ணணுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹாலில் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கும்போது யூடியூப் பார்த்து அந்த டவுட்டை என்ன பண்ணிடுங்க, கிளியர் பண்ணணும். ஆனால் நம்ம படிக்கிற இடத்துல இருந்து யூடியூபோ மொபைலோ பார்க்காதீங்க. சரி, யூடியூபோ கம்ப்யூட்டரோ வேறு எதுவுமே பார்க்காதீங்க. சரியா, ஸோ யூடியூப் பார்த்து படிக்கணும்னா நீங்கள் ஒரு காமன் பிளேஸில் இருந்து படிச்சுட்டு நீங்கள் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கம்ப்யூட்டரில் தான் நோட்ஸ் வருது, செல்லில் தான் நோட்ஸ் வருதுன்னு சொல்லி இந்த செல்லை பார்த்து படிப்பாங்க. ஓகே, அப்படி எக்காரணம் கொண்டோ கம்ப்யூட்டரோ செல்லோ வச்சு படிக்கவே கூடாது. என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அது நம்ம கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும், நம்ம கண்ணுக்கு வந்து அது ஓவர் பார்டனாக கொடுக்கும். ஓகே, இன்னும் ஒரு ட்ராபேக் உண்டு, நான் பிறகு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் மொபைல் பார்த்து படிக்கணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க, நேராக போய் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்து படிங்க. சரியா, ஓகே, நீங்கள் மொபைலை பார்த்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் மொபைலை பார்ப்பீங்க, அடுத்து வேறு எதுவும் ஆப்ஸ், சோசியல் ஆப்ஸ், சாரி சோசியல் மீடியா வேறு எதுவும் பார்க்க நம்மளை தோண்டும். ஓகே, மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சரியா பிள்ளைகளை, மைண்டை என்ன செய்யும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போது நம்ம அன்வான்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். இதில் என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னேன் சொல்லுங்கள், என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னேன், மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேஸ் எப்படி இருக்கும், காமான பிளேஸாக இருக்கணும். சரியா, டிவி சவுண்டோ பேரண்ட்ஸ் பேசுகிறதோ வேறு எந்த சவுண்டும் இல்லாமல் நார்மலான இடத்துல உட்காந்து படிக்கணும். ஓகே, ஸோ யூடியூப் பார்த்து படிக்கிறதா இருந்தால் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இங்கே வரணும். நெக்ஸ்ட்டு மொபைல் பார்த்து கம்ப்யூட்டர் பார்த்து படிக்கக்கூடாது, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே பேரண்ட்ஸுக்கு என்னுடைய சஜஷன் என்னென்னா, பிள்ளைகள் படிக்கும்போது மேக்ஸிமம் டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவங்க எவ்வளவு தான் ரூமில் இருந்தாலும் அவங்க மைண்ட் எங்கே வரும், டிவியை தான் இழுக்கும். சரியா, அது ஆட்டோமேட்டிக்கலாக டிவியில் என்ன ஓடுது. ஓகே, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே யாரையும் கூப்பிட்டு வச்சு வீண் கதை பிள்ளைகள் இருக்கும்போது பேசுனீங்க, பிள்ளைகள் படிக்கும்போது பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும், அந்த கதையில் தான் அவங்க மைண்ட் போகும். சரியா, ஸோ பேரண்ட்ஸும் இதில் உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் மொபைல் பார்த்து படிக்க விடாதீங்க. அவங்கள்ட்ட மொபைலில் நோட்ஸ் வருதுன்னா நீங்கள் சொல்லிடுங்க, எந்த நோட்ஸ் வேணுமோ எங்கிட்ட சொல்லு, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். சரியா, அதில் இன்னும் ஒரு பெனிஃபிட்னு நான் பிறகு சொல்லுவேன். அதனால் பேரண்ட்ஸும் கரெக்டாக உங்கள் பிள்ளைகளுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். சரியா, டிவி பிள்ளைகள் படிக்கும்போது மேக்ஸிமம் டிவி பார்க்குறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விடாதீங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், மூணாவது, கிரியேட் அ ஸ்டடி டைம் டேபிள். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன படிக்கிறோம், ஒரு டைம் டேபிள் கரெக்டாக போடணும். ஓகே, ஒரு டைம் டேபிள் கரெக்டாக போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் இருக்குது. ஓகே, ஸோ மார்ச்சில் எக்ஸாம் தொடங்குது. அப்போ பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஓகே, பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு ஒரு டைம் டேபிள் போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த டைம் டேபிள் போடும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் செஷன். ஓகே, காலையில் போடும்போது டஃப்பான சப்ஜெக்ட் போடணும், டஃப்பான சப்ஜெக்ட் எல்லாமே காலையில் படிங்க. சரியா, ஸோ ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாமே ஈவினிங் படிக்கணும். சரியா, இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் டே தெரியும். ஓகே, காலேஜ் போகிற வேலை, காலேஜ் போகிறதுக்கு முன்னால், சாரி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் போயிட்டு வந்த பிறகு லீவு நாளுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போடுங்க. ஓகே, ஸோ டைம் டேபிள் போடும்போது மேக்ஸிமம் நீங்கள் இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டஃப் சப்ஜெக்ட் எப்போ படிக்கணும், காலையில், ஈஸியான சப்ஜெக்ட்டு ஈவினிங். அதுக்கு ரீசன் என்னென்னா, மார்னிங் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, சொல்கிறதெல்லாமே ஈஸியாக கேப்சர் ஆகும். சரியா, ஈவினிங் வந்து அது ஒர்க் பண்ணி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். சரியா, அப்போது ஈவினிங் வந்து நம்ம ஈஸியான சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்க்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில்
எட்டு மணிக்கு தொடங்கினாங்கன்னா நைட்டு 10 மணி வரை ஒரே இதாக போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ அப்படி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரேக் வேணும். ஓகே, டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரேக் விட்டு தான் போடணும். ஓகே, பிரேக் எப்படின்னு நாங்கள் பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பிளான் ஃபார் ரிவிஷன். ஓகே, சிலர் சும்மா அப்படி படித்து படித்து அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் படித்த பிறகு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரிவிஷனுக்கு டைம் கொடுக்கணும். சரியா, ஒரு யூனிட் படிச்சிங்கன்னா 1 ஹவர் படிச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் அதை திரும்ப நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், என்ன சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம், திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணியே ஆகணும். சரியா பிள்ளை? ஸோ அப்போ டைம் டேபிள் மேக்க டைம் டேபிள் கிரியேட் ஸ்டடி டைம் டேபிள். அதில் என்னெல்லாம் பாயிண்ட் சொன்னேன், டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் சொல்லுங்க. வெரி குட், ஜோகன் ரிச் மட்டும்தான் கவனிச்சிருக்கான் போல. கஷ்டமான சப்ஜெக்ட் மார்னிங் போடணும், ஈஸியான சப்ஜெக்ட் ஈவினிங் போடணும், பிரேக் போட வரணும். சரியா, ஃபுல் கண்டினியூஸாக இருக்கக்கூடாது, ரிவிஷனுக்கு பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் ஒர்க் கொடுக்குறதா இருந்தால் இந்த பிரேக் டைமை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் கொடுங்க. சரியா, அவங்க ஒரு டைம் ஸ்டடி டைம்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டடி டைமை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா, ஸ்டடி டைமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளோட ஸ்டடி டைமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பிரேக் டைம் எப்போன்னு கேட்டு அந்த பிரேக் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட், மேக் அ டு டூ லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம். ஓகே, மேக் அ டு டூ லிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை நோட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ண போகிறோமோ அதை நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மேக் அ டு டூ லிஸ்ட்டில் பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். சரியா, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அசைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன ஹோம்ஒர்க் அதை நோட் பண்ணணும் படிக்கிறதுக்கு முன்னால். ஓகே, மேக்ஸ் ஹோம்ஒர்க். ஓகே, சயின்ஸ் அசைன்மெண்ட். ஓகே, சோசியல் சயின்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எந்த டாபிக் படிக்க போகிறோம். சரியா, எந்த டாபிக் படிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருந்தால் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், சயின்ஸ். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி என்ன எடுத்தாங்க, என்ன ஹோம்ஒர்க்கு, ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. சரியா, ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து படிப்பாங்க. நாளைக்கு டீச்சர் கேட்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணாத யாரெல்லாம் எழும்புங்கன்னு. அப்போ தான் தோணும், ஓ ஹோம்ஒர்க் இருந்தா. சரியா, அப்போ மிஸ் என்ன செய்வாங்க, ஏசுவாங்க. ஏசுவாங்களா ஏச மாட்டாங்களா, திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, திட்டுவாங்க. திட்டுனா சிலருக்கு என்ன வரும், வருத்தம் வரும், அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தானே, மிஸ் இன்றைக்கி திட்டாங்களே, மிஸ் இன்றைக்கி திட்டாங்களே, மிஸ் இன்றைக்கி திட்டாங்களே, நேற்றுக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ண இல்லையே, மறந்துட்டேனே. அப்போ என்ன ஆகும், அந்த இதையும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. உண்டா இல்லையா, சிலருக்கு பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ திட்டுனாலும் அவங்க ஜாலியாக போவாங்க, அவங்களுக்கு டென்ஷனும் கிடையாது. ஓகே, ஆனால் சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, திட்டு வாங்கினாங்கன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணும். ஓகே, அவங்க வருத்தப்படுவாங்க. சரியா, அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டு டூ லிஸ்ட், நம்ம என்ன லிஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் பண்ணணுமா அதை நோட் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணுமா அதை நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட்டாக எந்த டாபிக் படிக்கிறோம் இது இவ்வளவுத்தையும் கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ் எ எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக். ஓகே, யூஸ் எ எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக். ஓகே, ஸோ நல்ல ஸ்டடி டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஓகே, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்த்து படிக்கக்கூடாது, செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்த்து படிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கோ பிரிண்ட் அவுட்டோ எடுத்து படித்தா ஒரு பேஜில் மேக்ஸிமம் ஒரு 20-25 லைன் இருக்கும். அப்படி தானே, 20-25 லைன் இருக்கும். அந்த 20-25 லைனில் நமக்கு ஒரு 10 இல்லாட்டா 12 லைன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரியா, அந்த இம்பார்ட்டண்ட்டாயிட்டு வர்றதை நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஓகே, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சிங்கன்னா அதில் என்ன பெனிஃபிட்னா, திரும்ப ஒருக்கா நம்ம எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுவோம். சரியா, எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது புதுசாக படிக்க வேண்டாம், அந்த 10 பாயிண்ட்டை மாத்திரம் நம்ம என்ன பண்ணால் போதும், வாசித்தா போதும். இல்லாட்டா என்ன ஆகும், அந்த பழைய 20 லைன்லேருந்து
என்ன செய்யணும், 20 லைனை படித்து தான் 10 லைன் எடுக்கணும், அப்படி தானே? ஆனால் இது நீங்கள் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த 10 லைனை நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக யூஸ் ஆகும், சரியா? ஒரு அழகாக ஒரு பென்சில் வச்சோ ஒரு ஹைலைட் வச்சோ நீட்டாக மார்க் பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி கிறுக்கி விடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நமக்கு படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்காது, சரியா பிள்ளை? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வைக்கணும். அது வந்து ஸ்டடி டெக்னிக்கில் உள்ள ஒரு டெக்னிக். அப்போ எல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டாவது படிக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மாத்திரம் பார்த்தா போதும், ஓகே? ரெண்டாவது இன்னும் இதை விட எஃபெக்டிவான மெத்தட் என்னன்னா, நீங்கள் ஒரு நோட் எடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அப்படியே எழுதிடுங்க, சரியா? இப்போ ஒரு க்வெஸ்சன் படித்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒரு ரீட் பண்ணும்போது எப்படியும் ஒரு 25-30 லைன் இருந்தால் அதில் ஒரு 10-15 லைன் தான் எவ்வளவு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும், நமக்கு தேவையான பாயிண்ட்டாக இருக்கும். அந்த தேவையான பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோட் போட்டு எழுதிக்கலாம், சரியா? ஒரு நோட் போட்டு எழுதினீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம் போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங், ஓகே, நீங்கள் அதை ரீட் பண்ணுங்க, சரியா? நீங்கள் அதை ரீட் பண்ணும்போது ஈஸியாக என்ன ஆகும்னா நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாமல் இருந்ததுன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஒரு நோட் போட்டு எழுதுனீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகே? மூணாவது என்னன்னா, ட்ரா த டயக்ராம்ஸ். இந்த ஒரு படம் டயக்ராம்ஸ் எல்லாம் வருது, சரியா? இந்த டயக்ராம் எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப வரைஞ்சி பார்த்தா தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு மறக்காது, சரியா? டயக்ராம் வந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் நம்ம வாசித்தோம்னா ஒரு விதம், ஒன்று ரெண்டு தடவை ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே? டயக்ராம் வந்து என்ன ஆகும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் வரையும் போது என்ன ஆகும், நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். வருமா வராதா, வருமா வராதா, வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நிறைய தடவை அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப நம்ம வரைஞ்சி பார்த்தோன்னா இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே மறக்காது, சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா, ட்ரில் ப்ராக்டிஸ். கேட்டிருக்கீங்களா யாராச்சும், ட்ரில் ப்ராக்டிஸ், ஓகே? ட்ரில் ப்ராக்டிஸ்னா அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறது, ஓகே? ஸோ நம்ம மெம்மரியில் நம்ம பிரெயினில் மெம்மரியை வந்து மூணு இதாக எடுக்கலாம், சரியா? மூணு இதாக எடுக்கலாம், ஓகே? ஒன்று வந்து சென்சரி மெம்மரி, ஓகே, சென்சரி மெம்மரி. செகண்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் மெம்மரி. தேர்ட் ஒன் லாங் டேர்ம் மெம்மரி, ஓகே? ஸோ இந்த சென்சரி மெம்மரிங்கிறது நீங்கள் பார்க்குறது, இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னை வர போகிறீங்க, இங்கேருந்து சென்னை வர போகிறீங்க, இந்த சென்சரி மெம்மரி என்ன பண்ணோன்னா நீங்கள் போகிற பார்க்குறது எல்லாத்தையுமே டக் டக்குன்னு அப்சர்வ் பண்ணோம், இதோட கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்டோர் பண்ணோம், ஆனால் கொஞ்ச நேரம்தான் அதில் இருக்கும், சரியா? டக்குன்னு மேலே மண்டையில் போகும், உடனே எரேஸ் ஆகும், மண்டையில் போகும், எரேஸ் ஆகும். டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு நாகர்கோவில் வந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் தாண்டி இன்னொரு பிளேஸ் வந்துடும், அடுத்து நாகர்கோவிலில் நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம், நாகர்கோவிலில் பார்த்ததையே மறந்துடுவோம். அதுதான் சென்சரி மெம்மரி, ஓகே? ரெண்டாவது என்னென்னா ஷார்ட் டேர்ம் மெம்மரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெம்மரினா நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஸ்டோர் ஆகிருக்கும், சரியா? அதுவும் என்ன ஆகும், எக்ஸாமுக்கு மறந்துடும், ஓகே? அப்போது நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது எந்த மெம்மரியிலன்னா லாங் டேர்ம் மெம்மரி, ஓகே? இந்த லாங் டேர்ம் மெம்மரியில் நம்ம ஏற்றணும்னா 2-3-4-5 தடவை படித்து வந்தால் தான் அது என்ன ஆகும், லாங் டேர்ம் மெம்மரியில் ஏறும், ஓகே? சிலர் ஒரு தடவை வாசிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு மண்டேல நிற்கலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் லாங் டேர்ம் மெம்மரியில் ஏற்றலை, அது ஷார்ட் டேர்ம் மெம்மரியில் இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் எத்தனை தடவை எழுதி பார்க்குறோம், எத்தனை தடவை திரும்ப திரும்ப ரீட் பண்ணுறோம், எத்தனை தடவை திரும்ப திரும்ப ரீட் பண்ணால் அது எங்கே ஆகும் சொல்லுங்கள், லாங் டேர்ம் மெம்மரியில் போகும். அப்போ லாங் டேர்ம் மெம்மரியில் போனான்னா போச்சுதுன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன செய்யாது, மறக்காது, சரியா? எக்ஸாமுக்கு மறக்காது, ஓகே? ஸோ இது வந்து ஒரு பர்சனுக்கு பர்சன் சேஞ்ச் ஆகலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, மூணு தடவை படித்தாலே அவங்களுக்கு லாங் டேர்ம் மெம்மரியில் ஏறிடும். சிலருக்கு 5 or 6 டைம்ஸ் படிக்கணும், சிலருக்கு 7 and 8 டைம்ஸ் படிக்கணும். இட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அது ஆளுக்கு ஆள் வித்தியாசம் இருக்கலாம். பட் நம்ம திரும்ப திரும்ப படித்தா கண்டிப்பாக அது என்னாகும், மெம்மரியில் ஸ்டோர் ஆகும், ஓகே? ஸோ எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்கில் எத்தனை டெக்னிக் பார்த்தோம், யாராச்சும் சொல்லலாமா, யாராச்சும் ஒரு ஆள் ஃப்ரெண்டில் வந்து சொல்லலாமா,
எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்கில் என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க ஜெட்சன், சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும், டயக்ராம்ஸ் திரும்ப திரும்ப வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும், டயக்ராம் திரும்ப திரும்ப வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும், தென் ட்ரில் ப்ராக்டிஸ். ஓகே, என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம் மெமரியில் ஏற்றணும். ஓகே, லாங் டேர்ம் மெமரியில் ஏற்றணும். ஓகே, நெக்ஸ்ட்டு புட் யுவர் செல்ஃப், நெக்ஸ்ட் பாயிண்ட் புட் யுவர் செல்ஃப் டு த டெஸ்ட். ஓகே, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஓகே, சிலர் நல்லா படிப்பாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எழுதி பார்க்க மாட்டாங்க, நேராக எக்ஸாமு போவாங்க, எழுதுவாங்க. ஓகே, எழுத தொடங்கும் போது தான் அவங்களுக்கு டவுட் வரும், ஓ இந்த இது இந்த டயக்ராமில் இந்த பார்ட் எங்கே வரும், இந்த பார்ட் எங்கே வரும், வருமா வராதா? அதுக்கு பெஸ்ட் என்னன்னா நீங்களே ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, புட் யுவர் செல்ஃப் டு ப்ராக்டிஸ். ஓகே, நிறைய கொஸ்டின் பேங்க் கிடைக்கும். ஓகே, இதுக்கு முந்தின வருஷம் உள்ள கொஸ்டின் கிடைக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடைக்கும். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ போன வருஷம் கொஸ்டின், ஓகே போன வருஷம் கொஸ்டினை எடுத்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. சரியா, எக்ஸாம் எழுதி நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் பேப்பரை. ஓகே, நீங்களே உங்கள் பேப்பரை என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணி பார்க்கணும். சரி, அப்போ வந்து நம்ம மிஸ்டேக்கை வி கேன் ஐடென்டிஃபை அவர் மிஸ்டேக். ஓகே, அதுபோல் ஒரு டாபிக் படிச்சிங்க, ஓகே ஒரு லெசன் படிச்சிங்க, படித்து முடித்த உடனேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பார்க்கணும். சரியா, ஸோ எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் நம்ம அங்கே சாரி ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது, ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது கரெக்ட் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுபோல் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், ஓகே எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோங்கிறதும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் எந்த பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், படித்தா போதாது, படித்ததை ஒரு டெஸ்ட் போட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பிகம் அன் டீச்சர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டடி டெக்னிக். ஓகே, பிகம் அன் டீச்சர். ஓகே, நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்ம படிக்கிறத இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும். சரியா, இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணாது, ஈஸியாக மறக்காது. சரியா, ஸோ அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரியா வேறு சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். ஓகே, யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகாது, ஈஸியாக மறக்காது. ஓகே, சிலர் ஓகே யாருமே இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஓகே சாரி சின்ன பிள்ளைகள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்போ அவங்களுக்கு ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன டாய்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த டாய்ஸுக்கு டீச் பண்ணலாம். புரிஞ்சா, அந்த டாய்ஸுக்கு டீச் பண்ணும்போது ஏதோ நம்ம நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அப்போ வந்து நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக மறக்காது. ஓகே, வேணா உங்கள் பேரண்ட்ஸையும் டீச் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேரண்ட்ஸும் பிள்ளைகள் டீச் பண்ணுறாங்கன்னா அதுக்காக வெக்கப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கூட அது நல்லதுக்கு, அவங்களுக்கு அது மறக்காது. சரியா, அதை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணி விடுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் டேக் அ ரெகுலர் பிரேக். ஓகே, ஸோ படிக்கும்போது பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொன்னேன், டைம் டேபிள் போடும்போதே பிரேக் கண்டிப்பாக வேணும். டைம் டேபிள் போடும்போதே பிரேக் கண்டிப்பாக வேணும்னு சொன்னேன், ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணும்போது அது சீக்கிரமாக டயர்ட் ஆயிரும். ஓகே, அது அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பிரேக் கவரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா, பிரேக் கவரில் நீங்கள் படிக்கிற இடத்துல உட்காரவே கூடாது. சரியா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல உட்காரவே கூடாது. ஓகே, அந்த இடத்த விட்டு எழும்பி வெளியே வரணும், எழும்பி வெளியே வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி பிரேக் போடலான்னா, ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 30 minutes படித்தீங்கன்னா 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, 30 minutes படித்தா 5 minutes பிரேக். ஓகே, நம்ம ஆட்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க, 5 minutes படிப்பாங்க, 30 minutes பிரேக் எடுப்பாங்க. ஓகே, 5 minutes படிப்பாங்க, 30 minutes பிரேக் எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாரும் இங்கே இருக்கீங்களா, உண்டா இல்லையா? ஓகே, 30 minutes படித்தா 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிரேக்கை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்னா, சாங் கேட்கலாம். ஓகே, சாங் கேட்டால் மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். ஓகே, ஃபிஷ் வளர்க்குறவங்க ஃபிஷ்ஷை கவனிக்கலாம், கோழி ஆடு மாடு டாக் பார்க்குறவங்க அது கூட டைம் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு மைண்டு
ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஒரு சின்ன டீ குடிக்கலாம். ஆனால் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுறது, இந்த டீ குடிக்கிறது, இந்த வாக் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம ஸ்டடி படிக்கிற இடத்துல இருந்து பண்ணக்கூடாது. சரியா, படிக்கிற இடத்த விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி என்கேஜ் பண்ணிங்கன்னா நம்ம மைண்டு என்ன ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகும். அப்போ ஒரு ரெகுலர் பிரேக் நம்ம எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட், பி ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, பி ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, சிலர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ சாப்பாடை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஓகே, ஸோ சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு எனர்ஜி கிடைக்குமா, கிடைக்குமா கிடைக்காதா, சீக்கிரம் டயர்ட் ஆயிரும். இன்னொரு பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிற டைம் தான் நல்லா மூக்கு முக்கிட்ட சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, பட் நம்ம அளவாக சாப்பிடணும், ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வேணும். படிக்கணும்னா எனர்ஜி வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, வேணும். சரியா, அப்போது நம்ம தேவையான எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு படிக்கணும். ஓகே, ஸோ எதெல்லாம் சாப்பிடலான்னா புரோட்டீன் நிறைந்த உணவுகள். ஓகே, பால், முட்டை, பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் இது போன்ற சாப்பாடு சாப்பிடலாம். நல்ல சுகரை அவாய்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சுகர் எடுத்தீங்கன்னா தூக்கம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தண்ணி, போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், அதுபோல் தூங்கவும் செய்யணும். ஓகே, ஸோ நார்மலாக என்ன போட்டிருக்காங்கன்னா 7 to 9 hours தூக்கம் வேணும். சரியா, 7 to 9 hours தூக்கம் வேணும். அதுவும் எஸ்பெஷலி எக்ஸாமுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். சரியா, ஃபுல்லாக சிலர் நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து படித்து காலையில் என்ன பண்ணுவாங்க, போய் எக்ஸாம் காலில் உட்காந்து தூங்குவாங்க. சரியா, எக்ஸாம் காலில் ஏன்டா தூங்குறேன்னு கேட்டால் சொல்லுவாங்க, சார் நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து படித்தேன். அப்போ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து படித்ததுக்கு யூஸ் என்னது? ஓகே, அதனால் எக்ஸாமுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக என்ன செய்யணும், தூங்கணும். சரியா, ஸோ இதில் என்ன பார்த்தோம், பி ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம போதுமான அளவு சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ஓகே, டேக் போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகே, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வேணும். ஓகே, வி நீட் அ செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகே, என்னால் படிக்க முடியும். ஓகே, இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஃபெயில்யூர் வந்துட்டுனாலே போதும், ஓகே எனக்கு மேக்ஸ் வராது. ஓகே, நார்மலாக ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன் இஸ் ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள், அனதர் ஒன் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். ஓகே, ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள் இவங்க யாருன்னா, சப்போஸ் மேக்ஸ் ஒரு சின்ன தப்பு வந்திருக்கும், உடனே இவங்க முடிவு பண்ணிடுவாங்க, எனக்கு மேக்ஸ் வராது. ஓகே, எனக்கு மேக்ஸ் வராது, அவ்வளோதான், ஒதுக்கி வச்சுருவாங்க. சரியா, இங்கிலீஷ் பேசும்போது ஒரு சின்ன தப்பு வந்திருக்கும், ஓகே இல்லாட்டா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருப்பாங்க, அவங்க அப்படியே முடிவு பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது. ஓகே, அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புள். ஓகே, இன்னொரு பீப்புள் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். ஓகே, இவங்க யாருன்னா, சப்போஸ் ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் என்னால் முடியும், ஓகே என்னால் முடியும், ஓகே நான் மேக்ஸ் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துட்டால் நான் இந்த செம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவேன், இந்த செம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வருவேன், இங்கிலீஷில் நான் திரும்ப திரும்ப பேசி என்னால் பேச முடியும், என்னால் இந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியும், என்னால் 100 mark வாங்க முடியும், அப்படி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளால் இருக்கும். இவங்க தான் யாருன்னா க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். ஓகே, நம்ம ஃபிக்ஸட் மைண்ட் செட் பீப்புளாக இருக்கணுமா, க்ரோத் மைண்ட் செட் பீப்புளாக இருக்கணுமா சொல்லுங்கள், க்ரோத் மைண்ட் செட் பீப்புளாக இருக்கணும். ஓகே, நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்கள் பலன் உண்டு. ஓகே, என்னால் படிக்க முடியும். ஓகே, என்னால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகே, அப்படி ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, சரியா, 10 points பார்த்தோம், யாராச்சும் 10 points சொல்ல முடியுமா, முடியுமா? ஓகே, நான் ஒருக்கா டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் ஸ்டடி பிளேஸ். ஓகே, ஓகே, ஸ்டடி பிளேஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பர் லைட்டிங் வேணும், க்ளீனிங் வேணும், கரெக்ட் பொசிஷனில் இருந்து படிக்கணும், லைட்டிங் ப்ராப்பர் லைட்டிங் வேணும், அது எவ்வளவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, காம்ப்ளைஸ்லேருந்து படிக்கணும், மொபைல்ஸ்
இந்த மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போக கூடாது. பிரிண்ட் அவுட்டில் இல்லாட்டா புக் பார்த்து தான் படிக்கணும், கம்ப்யூட்டர் பார்த்து படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு முன்னால் ஸ்டடி டைம் டேபிள் போடணும். ஸ்டடி டைம் டேபிள் போடும்போது இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட், டஃப்பான சப்ஜெக்ட் மார்னிங், மற்ற சப்ஜெக்ட் ஈவினிங் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் போடணும். தென் பிரேக் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேக் அ டு டூ லிஸ்ட். நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், அசைன்மெண்ட் பண்ண போகிறோமா, எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணணும். ஸ்டடி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஹைலைட் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். அது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒரு நோட் போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸு. டயக்ராம்ஸ் திரும்ப திரும்ப பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். எல்லாத்தையுமே ஷார்ட் டேர்ம் மெமரி, சென்சரி மெமரிங்கிறத விட லாங் டேர்ம் மெமரியில் ஏற்றணும். நெக்ஸ்ட்டு திரும்ப டெஸ்ட் போட்டு நம்மளை பார்க்கணும். பிகம் அ டீச்சர், மற்றவங்களுக்கு டீச் பண்ணி பார்க்கலாம். ரெகுலர் பிரேக் பார்க்கலாம். பி ஹெல்த்தியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வேணும், நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடன்ட் வேணும். ஓகே, ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா பிஃபோர் எக்ஸாம், எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது. ஓகே, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது. ஓகே, இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். ஓகே, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். இதுவரை யாரெல்லாம் இருப்பா வீட்டில்? அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, உண்டா இல்லையா? ஸ்கூலில் டவுட்டு கேட்க டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம் காலில் யார் வருவா? எக்ஸாம் காலில் இவங்க யாரும் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்போ யாரை கூப்பிட்டு போனோம் சொல்லுங்கடே. ஏசப்பாவை கூப்பிட்டு போனோம். ஓகே, யாரெல்லாம் எக்ஸாம் காலு போகும்போது ஏசப்பா என் கூட வாரங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள். ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள் பாப்பா. ஏசப்பா என் கூட எக்ஸாம் எழுத வாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள் பாப்பா. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸாம் காலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் உண்டு, ஏசப்பா மாத்திரம். அவரை மட்டும்தான் நம்பி போங்க, சரியா? வேறு யாரையுமே நம்பி போகாதீங்க, சரியா? ஸோ அப்போ எக்ஸாம் காலில் போயாச்சு. ஓகே, இப்போ எக்ஸாம் காலில் நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம எழுதுகிற ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், நல்ல ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணிடுங்க. ஓகே, எழுதுறதுக்கு முன்னால் எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணிடுங்க, சரியா? ரீட் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் இப்போ நான் பேப்பர் திருத்துறேன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா எழுதியிருக்கு, ரெண்டாவது கொஸ்டின் நல்லா எழுதியிருக்கு. அப்போ என் மைண்டில் என்ன ஆகும், இது படிக்கிற பிள்ளை, இது படிக்கிற பிள்ளை. அப்போ அடுத்து மீதி வர்ற கொஸ்டினுக்கு என்ன அறியாமலே நல்ல மார்க் வரும், நல்ல மார்க் போடணும்னு தோணும், சரியா? அப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ நல்ல தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதணும். ஓகே, அடுத்து கொஞ்சம் தெரியாத கொஸ்டின் இல்லைன்னா பின்னால் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டில் எல்லா கொஸ்டினையும் ரொம்ப டைம் எடுத்து எழுதுவாங்க, லாஸ்ட்டில் எழுதுறதுக்கு டைம் இருக்காது. ஓகே, லாஸ்ட்டில் எழுதுறதுக்கு டைம் இருக்காது, அதனால் டைமும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக லைன் விடணும், ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஓகே, ஒரு லைன் போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. ஓகே, ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் மார்ஜின் போடணும், சரியா? எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் சாரி மார்ஜினுக்கு வெளியே கொஸ்டின் நம்பர் போடணும், சரியா? எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் போடணும். அதை ஒருக்கா திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கிறனா இல்லையா, சரியா? பெரிய கொஸ்டின்ஸ் எழுதும்போது சைடு ஹெட்டிங் போடுங்க, சரியா? ஒரே பேராகிராஃபாக கண்டினியூஸாக எழுதுறதுக்கு பதில் சைடு ஹெட்டிங் போடும்போது திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். ஓகே, சாய்ஸை விட்டுருங்க, சாய்ஸை விட்டுட்டு 100 marks அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா சிலர் சப் ஹெட்டிங் சப் நம்பர்ஸ் வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் மட்டுமே எல்லாம் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் நீங்கள் மார்ஜினுக்கு வெளியே போடணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பார்ட்ஸ் எழுதுவீங்க, பாடி பார்ட்ஸ் எழுதுறது 1 கண் 2 மூக்கு 3 வாய், இந்த 1 2 3 நீங்கள் வெளியே மார்ஜினுக்கு வெளியே போடக்கூடாது, புரியுதா? சில பிள்ளைகள் இந்த தப்பு பண்ணுவாங்க, அப்போ திருத்துறவங்களுக்கு இந்த 1 எங்கேருந்து வந்து, இந்த 2 எங்கேருந்து வந்துன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உள்ள ஏபிசிடின்னு போட்டுக்கலாம், இல்லாட்டா ஒரு ஸ்டார் போட்டு கூட போட்டுக்கலாம், புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா பிள்ளை? இன்டர்னல் உள்ள கொஸ்டினுக்கு நீங்கள் சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போடும்போது அந்த நம்பரை மார்ஜினுக்கு வெளியே போடக்கூடாது, மார்ஜினுக்கு வெளியே கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு
பார்ட் நம்பர். இப்போ எல்லா க்வெஸ்சனுமுக்கே பார்ட் நம்பர் இருக்குது. இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எழுதிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட் ஏல மூணு க்வெஸ்சன் எழுதணும், ரெண்டு க்வெஸ்சன் தான் எழுதியிருக்கீங்க. அடுத்து பார்ட் சி எழுதியிருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ அதோட க்வெஸ்சன் நம்பர் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் சி போட்டிருக்கீங்க, பார்ட் சின்னு போட்டு அதோட க்வெஸ்சன் நம்பரை எழுதி அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. திரும்ப பார்ட் ஏ எழுதும்போது என்ன ஆகணும், திரும்ப பார்ட் ஏன்னு போட்டு க்வெஸ்சன் நம்பர் போடணும். புரிஞ்சா? புரிஞ்சல போர்டில் எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேண்டாம்ல? ஓகே, டைம் இல்லை, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ க்வெஸ்சன் நம்பர் மட்டும்தான் வெளியே போடணும். ஓகே, வேறு இன்டர்னல் எதுவுமே போடாதீங்க. இம்பார்ட்டண்ட்டாக திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணிடுறேன். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு தெரியும், நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகே, தேவையில்லாமல் அடித்தல், திருத்தல், சேர்த்தல் வேண்டாம். சரியா? அடிக்கவும் வேண்டாம், திருத்தவும் வேண்டாம், சேர்க்கவும் வேண்டாம், தேவையில்லாமல். ஓகே, சைடு கட்டிங், பெரிய க்வெஸ்சனுக்கு சைடு கட்டிங் போடணும். ஒரு க்வெஸ்சன் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா லைன் போட்டுருங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. எல்லா க்வெஸ்சனுமே அட்டன் பண்ண பாருங்கள், டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் கண்டிப்பாக போட்டிருக்கா இல்லையான்னு திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிலர் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஆன்சருக்கு திரும்ப க்வெஸ்சன் எழுதுவாங்க. ஓகே, ஷார்ட் ஆன்சர்ஸுக்கும் திரும்ப க்வெஸ்சன் எழுதினீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். பெரிய க்வெஸ்சனுக்கு மட்டும் ஒரு சின்ன சைடு ஹெட்டிங், சின்ன ஷார்ட் ஹெட்டிங் போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸாக லைட்டாக சொல்லி விட்டுட்டு நான் போயிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ நமக்கு லாங்குவேஜ் பேப்பர்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷ், தமிழ். ஓகே, ஸோ இந்த இங்கிலீஷ் தமிழில், தமிழில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னெல்லாம்னா செய்யுள் வரும். செய்யுள் திருக்குறள் வரும்போது அதில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வரக்கூடாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்போ அந்த விளக்கல்ல நீங்கள் உங்கள் பழக்க தோஷத்தில் விளக்கு கூட்டல் விளக்கு ப்ளஸ் ஆ இல்லை அப்படி எழுதக்கூடாது. டைம் இல்லை, இல்லாட்ட நான் போர்டில் எழுதியிருப்பேன். எப்படி எழுதணும், வி லா இக் கா இல் லே. ஓகே, ஆ இல்லை அப்படி எழுதக்கூடாது, ஏன்னா அதில் வந்து அந்த திருக்குறள் செய்யுள்ள கரெக்டாக எழுதணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. அந்த எழுதிடவா, சில பிள்ளைகள் எப்படி எழுதுவாங்கன்னா எல்லா விளக்கும் விளக்கு அல்ல. ஓகே, இது நம்ம நடைமுறை பேச்சுக்கு என்னது, இது கரெக்ட். பட் செய்யுள்ள இப்படி வரக்கூடாது. என்ன எப்படி எழுதணும், விளக்கல்ல. புரிஞ்சா? ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம செய்யுள்ள போடவே கூடாது. திருக்குறள் அந்த மாதிரி இதில் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே ஸ்பேஸ் விடணும் அதை கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? அதுபோல் பெரிய க்வெஸ்சன் கட்டுரை எழுதுவீங்க. ஓகே, கட்டுரை எழுதும்போது எதெல்லாம் வேணும்னா நம்ம தமிழில் குறிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்னாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ காந்தியடிகளை பற்றி கட்டுரை எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட் என்ன எழுதணும் சொல்லுங்க, முன்னுரை. வெரி குட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு குறிப்பு சட்டம் போட்டுக்கோங்க, இப்படி ஒரு ஸ்னாப்சிஸ் போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை, வெரி குட். நெக்ஸ்ட்டு இப்போ காந்தியடிகள். ஓகே, அதுக்கு ஒன்று ரெண்டு சைடு கட்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய பிறப்பு, படிப்பு, ஓகே, சுதந்திர போராட்டத்தில் பங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எழுதும்போது முடிவுரை. புரிஞ்சா? இதுவளவும் நீங்கள் கட்டுரையெல்லாம் எழுதும்போது நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். ஓகே, முன்னுரை, முடிவுரை. ஓகே, சைடு கட்டிங் போடணும், அந்த குறிப்பு சட்டம் ஸ்னாப்சிஸ் போடணும். அப்போ தான் திருத்துறவங்களுக்கு ஒரு நல்ல அட்ராக்ஷன் வரும். ஓகே, அதுபோல் இலக்கணத்துலேயும் நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே போடக்கூடாது. இலக்கணம் எழுதும்போதும் எந்த மிஸ்டேக்குமே போடக்கூடாது. இதெல்லாம் எப்படி வரணும்னா பை ப்ராக்டிஸ், திரும்ப 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 நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், புட் யுவர் செல்ஃப் ஆன் டெஸ்ட். திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நமக்கு தெரியும். டைரெக்டாக எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் விளக்கல்லேக்கு விளக்கு அல்ல அந்த மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. ஓகே, உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க அனுப்புனர், பெறுனர், பொருள். ஓகே, இப்போ பெரிய ஹையர் அதாரிட்டிக்கு எழுதும்போது எப்படி எழுதணும், அன்புள்ள ஐயான்னு எழுதுவீங்களா, எப்படி எழுதணும், மதிப்பிற்குரிய ஐயா அல்லாட்டா ரெஸ்பெக்டட் சார். ஓகே, ஃப்ரெண்டுக்கு எழுதும்போது எப்படி எழுதணும், அன்புள்ள நண்பனுக்கு. ஓகே,
அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாறக்கூடாது. இடையில எங்கே ஸ்பேஸ் இந்த சாரி லைன் சாரி இடம் எழுதணும், டேட் எழுதணும், ஓகே, இதெல்லாமே மறக்கக்கூடாது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மாறக்கூடாது. புரிஞ்சா? ஸோ இதில் என்னெல்லாம் சொன்னேன், திருக்குறள் செய்யுளெல்லாம் படிக்கும்போது திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்க்கணும், எங்கே ஸ்பேஸ் விடணும், எங்கே புள்ளி வைக்கணும், கரெக்டாக எழுதணும். அதுபோல் இலக்கணம் எழுதும்போதும் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. லெட்டர் ரைட்டிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர் அனுப்புனர் பெறுனர் ஓகே, பொருள் இந்த மாதிரி போட்டு கரெக்டாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா சயின்ஸ். ஓகே, ஸோ சயின்ஸ் பார்க்கும்போது சயின்ஸை வந்து நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஓகே, எப்படி? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்ன வரும்னா நிறைய ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ், தியரம்ஸ், இக்குவேஷன்ஸ் வரும். ஓகே, இதுவும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வாட்டருக்கு எப்படி எழுதுவீங்க? பழக்க தோஷத்தில் H2O, வெதர் இட் இஸ், இது கரெக்டாக தப்பா? தப்பா, கரெக்டா? தப்பு. ஓகே, நீங்கள் படிச்சுட்டு போகும்போது அதை கரெக்டாக எழுதணும், H2. புரிஞ்சா? இந்த மாதிரி சிம்பல் எங்கே போடணும், இந்த டூ என்ன வரணும், கீழே வரணும். அதே போல் கார்பன் டை ஆக்சைடு எப்படி போடணும், 2. இந்த மாதிரி கரெக்ட், இதில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், ஏன்னா திருத்துறவங்க இதெல்லாமே பார்த்து தான் மார்க் போடுவாங்க, சரியா? ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப இக்குவேஷன்ஸ், ஓகே, டெரிவேஷன், சிம்பிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி, இந்த சுமால் டீக்கு என்ன மீனிங், சுமால் டீக்கு என்ன மீனிங், டைம் ஆர் டெம்பரேச்சர், டைம், வெரி குட், சுமால் டி டைம். ஓகே, கேபிட்டல் டீக்கு டெம்பரேச்சர். ஓகே, அப்போ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும், சரியா? சுமால் டீனா டைம். ஓகே, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட்ஸு, இக்குவேஷன், சிம்பிள்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சயின்ஸில் பயாலஜி வரும். ஓகே, ஸோ பயாலஜிக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டு சொல்லுங்கள், டயக்ராம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, டயக்ராம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் ஒரு பேஜுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டயக்ராம் எங்கே வரையணும், இங்கே வரையக்கூடாது, டயக்ராம் ஃபஸ்ட்டில் வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க, டயக்ராமுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எக்ஸ்பிளனேஷனுக்கு முன்னால் டயக்ராம். சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு டயக்ராம் போடுவாங்க, சரியா? அது வந்து நல்லா இருக்காது. தென் எல்லாத்துக்குமே நேம் கொடுக்கணும். ஓகே, நேம் டயக்ராமுக்கு நேம் கொடுக்காட்டா அதுக்கு இன்கம்ப்ளீட். ஓகே, ஸோ பயாலஜியில் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட்ஸு, ஆனால் இந்த டயக்ராமில் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னா டயக்ராம் போட்டுக்கலாம், டயக்ராம் போட்டுட்டு உள்ளே உள்ள கண்டென்ட் யூ கேன் ரைட் யுவர் ஓன் லாங்குவேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இந்த செய்யுள் மாதிரி சேம் லெட்டர் தான் வேணும் அப்படி கிடையாது, உங்கள் ஓன் லாங்குவேஜில் மீனிங் மாறாமல் எழுதிக்கலாம். புரிஞ்சா? டயக்ராம் போட்டுட்டு அந்த டயக்ராமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? இப்போ பயாலஜியில் நீங்கள் டயக்ராம்ஸ் திரும்ப திரும்ப பார்க்கணும், டயக்ராமுக்கு நேம் கொடுக்கணும், டயக்ராம் ரொம்ப சின்னதாகவும் வரையாதீங்க, ரொம்ப பெருசாகவும் வரையாதீங்க, அந்த நார்மலாக அந்த பேஜில் நிற்கிற மாதிரி வரைங்க, டயக்ராமுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஓகே, இது வந்து நீங்கள் பயாலஜியில் பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ். ஸோ சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு நமக்கு என்ன ப்ளஸ்ன்னா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, தமிழ் சயின்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அந்த அப்படியே மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் நேம்ஸு, இம்பார்ட்டன்ட் இயர் அது மட்டும் மெமரைஸ் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா மேக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸில் சிலருக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. ஓகே, சிலதுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப்பு போடுறீங்க, 100 × 100 நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, இப்படி டக்குன்னு முடிச்சிடக்கூடாது, சரியா? ஓகே, ஸ்டெப் எழுத வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஸ்டெப் எழுதியே ஆகணும். எப்படி போடணும், 100 × 100. ஓகே, ஸோ கரெக்டாக நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணி அந்த ஸ்டெப் எழுதி தான் ஃபைனல் ஆன்சர் எழுதணும், சரியா? அதுபோல் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a + b த ஃபோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b². அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா எழுதாமல் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, புரியுதா? ஃபார்முலா எழுதாமல் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபார்முலா எழுதாமல் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ,
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி. ஓகே, ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஃபைனல் ஆன்சரை அழகாக இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இதில் ஃபைனல் ஆன்சரை எழுதுங்க. அப்போ ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்கும். புரிஞ்சா? ஸோ மேக்ஸில் ஸ்டெப் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்டெப்புக்கு சில இதுக்கு மார்க் போடுவாங்க, அதனால் தப்பான ஸ்டெப்பும் எழுதி வச்சிடாதீங்க, தவறான ஸ்டெப்பும் எழுதி வைக்காதீங்க. மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப். ஓகே, ஸோ கிராஃப் எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ? எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க, ஒய் ஆக்சிஸில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க, அதை கரெக்டாக போட்டுருங்க. பிறகு எழுதலான்னா மறந்துடும், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இல்லாமல் இருந்ததுன்னா கிராஃபுக்கு உங்களுக்கு மார்க் தரமாட்டாங்க. ஓகே, அதுபோல் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ ஜாமெட்ரி எழுதும்போது சில இடத்துல ரஃப் டயக்ராம் வரைஞ்சி தான் ஜாமெட்ரி எழுதணும். அந்த இடத்துல நீங்கள் ரஃப் டயக்ராம் வரையுங்க, சரியா? இந்த ஜாமெட்ரியில் ஒன்று ஞாபகம் வச்சுடுங்க, அளவிடு பெயரிடு. அளவிடு பெயரிடு. சிலர் அழகாக டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டு போயிடுவாங்க, வேல்யூ யார் எழுதுவா? கண்டிப்பாக அளவும் எழுதணும். அதில் என்ன வேல்யூ வருது அளவும் எழுதணும், அதுக்கு பெயர். ஓகே, என்ன பெயர், அது ரெண்டுமே மறக்கக்கூடாது, இல்லாட்டா ஜாமெட்ரியில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸில் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. சில பிள்ளைகள் நான் இப்போவும் பார்த்துருக்குறேன், என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸில் மெமரைஸ் பண்ணிட்டு போவாங்க. 10 × 10 ஆன்சர் 100 மெமரைஸ் பண்ணிட்டு போவாங்க, 11 × 10 கேட்டால் அவங்களுக்கு எழுத தெரியாது. ஓகே, ஸோ மேக்ஸில் மெமரி பண்ணி மக்க பண்ணி வேஸ்ட்டு. ஃபார்முலாவை மக்க பண்ணுங்கள், சம் டிஃப்ரெண்ட் சம் திரும்ப திரும்ப எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, உங்கள் பிள்ளைகள், ஓகே, யுவர் உங்கள் பிள்ளைகள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ப்ரெசன்ஸ் நாட் யுவர் ப்ரெசன்டேஷன். ஓகே, நீங்கள் எது கொடுக்கறத விட உங்கள் ப்ரெசன்ஸ், நீங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்களை கவனிக்கணும்னு அவங்கள கவனிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிள்ளைகள் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஹெல்ப்பு, உங்கள் டைம், உங்கள் டைமை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எதுவுமே பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. நீ 100 வாங்கணும், 99 தான் வாங்கணும்னு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா பிள்ளைகள் சிலது அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ பிள்ளைகளும் ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க, ஏசப்பா உதவி செய்வார். டைம் இல்லாததுனால் நிறுத்தினேன். ஓகே, தேங்க்ஸ்.